ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரஜினிகாந்த் நடித்த காலா படத்தோட டீசர் ஆனது மார்ச் 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் காஞ்சி சங்கராச்சாரிய டெத்துனால மார்ச் 2 வந்து அதை ஒத்தி வச்சாங்க. இப்போ காலா படத்தோட டீசர் ஆனது வெளியாயிருக்கு. இந்த டீசரில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல மாஸாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கபாலி படத்தில் ரஞ்சித் வந்து எப்படி நம்ம ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக காமிச்சாங்களோ அதை விட மாஸாக வந்து இந்த காலா படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அண்ட் பிளாக்லேயே வந்து இந்த டீசர் முழுக்க காமிச்சிருப்பாங்க. நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என்னதான் அதிலேயே சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்கிட்ட எல்லாம் திட்டுவாங்க. இந்த படத்தில் ரஜினிக்கு வந்து மனைவியாக ஈஸ்வரியெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சண்டையெல்லாம் பிடிக்காது, அதனால வந்து எப்பயுமே ரஜினி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கதாபாத்திரத்தை காலா படத்திலே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினி ஹியூமா கிரேசியும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ரஜினிகாந்த் வில்லனுக்கு முன்னாடி ஆரப் சாண்டருக்கு முன்னாடி நின்றுட்டு வேங்கமாக ஒத்தையில் வந்திருக்கேன் தில்லுந்தான் மொத்தமாக வாங்கடா அப்படின்னு நிறைய அதிரடி டைலாக்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. டீசருக்கு பின்னாடி உள்ள வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த டீசரில் முழுக்க முழுக்க வந்து ரஜினியை மட்டுமே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்தோட குடும்பத்தை வந்து ரொம்ப பெரிய குடும்பமாக காமிச்சிருப்பாங்க. ரஜினிகாந்துக்கு வந்து 4 குழந்தைகளாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பா ரஞ்சித் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமா கிரேசி சரமுக்சர் கணி இவங்களாம் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை April 27 வெளியிடறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரஜினி வந்து வில்லன்ட்டேருந்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, காலா படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து டான் ஆனாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.